தந்தை மகன் துயாவின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியும் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அகஸ்டின், ஆஞ்சல் மேரி, ஆண்ட்ரியா உடல் நலன் வேலை வேண்டியும் மற்றும் குடும்ப நலனுக்காகவும், மேரி ஜோஸ்பின் குழந்தையின் குறைபாடு சரியாகவும் சுகப்பிரசவம் பெறவும், குழந்தை திரேஸ் 40th ஆண்மலை பாற்றி மற்றும் பாரிக்கிசாமி ஆண்மலை பாற்றிக்காகவும், ஞானசௌந்தரி, சூசை மேரி, செபாஸ்டின், செல்வராஜ் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரவும், அகஸ்டினா சுகப்பிரசவத்திற்கு நன்றியாகவும், அனிஸ் விரைவில் திருமணம் நடைபெற, குழந்தை தரேஸ், மைக்கேல் சாமி, லயா மேரி ஆண்மையை பாற்றி, ராயப்பா மாணிக்க ராயப்பா ஆண்மையை பாற்றி, இறுதி மேரி ஆரோக்கியசாமி, ஃபிலமின் மேரி ஆண்மையை பாற்றி, அருள்தாஸ் ரெஜினா நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பயோலா ஜோ நன்றியாகவும், தனிஸ்லாஸ் மேரி, லெட்வின் ரூபாஸ் நன்றியாகவும், கில்பர்ட் சாந்தி பியோ நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிரசாந்த் தொழில் சிறப்பாக அமையவும், ஆறுமுகம் நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், சஞ்சய் வியாபாரம் சிறப்பாக நடைபெற, குளூனி சிபிஎஸ்இ பள்ளியின் பரட்சகோதரிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளின் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும் நலனுக்காகவும், ரெமி அமலா ஆண்மலை பாற்றி, பாக்கியம் சந்தானம் ஆண்மலை பாற்றி, அமலாவுக்கு மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்இ அகாதமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றிதலாக வேண்டி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும்பொழுது நம் பாவங்களை ஏற்று இறைவனிடம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். நோயாளிகளை குணமாக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், எங்கள் பாவங்களை மன்னிக்கும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், நாங்கள் நலமடைந்து வலிமை பெற உம்மையே கையளிக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும், இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, தவறினோருக்கு உமது உண்மையின் வழியை காட்டி அவர்களை நேர் வழியில் மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். கிறிஸ்தவர்கள் என்று அழைக்க பெறும் நாங்கள் அப்பெயருக்கு தகாதவற்றை அகற்றி
தகுந்தவற்று ஈடுபாட்டுடன் செய்ய ஆற்றல் தருவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர். தொடக்க நூலிலிருந்து வாசகம் பிரிவு 28 இதை சொற்றொழர்கள் 10-22 வரை. அந்நாட்களில் யாக்கோப்பு பேர்சபாவிலிருந்து புறப்பட்டு கரானை நோக்கி சென்றான். அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்துவிட்டான். எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான். அப்போது அவன் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டு இருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய ஆபிரகாம், ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபிற்கும் தந்தருள்வேன். உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். யாக்கோப்பு தூக்கம் தெளிந்து, உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானும் இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது, இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றான். பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். மேலும் அவர் நேர்ந்து கொண்டது, கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லை கடவுளின் இல்லமாகும். மேலும் நீ எனக்கு தரும் யாவற்றிலும் 1/10 உமக்கு செலுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வாழ்ந்தவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் பல்லவி. ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணீர் நின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையை கேடயமும் கவசமும் ஆகும் பல்லவி. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் பல்லவி. I
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லி கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகிப்போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பிரியமானவர்களே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று இயேசு 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பெரும்பாடுபட்டு கொண்டிருந்த பெண்ணுக்கு கூறுகின்றார். ஏராளமான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். இந்த பெண் இயேசுநாதனுக்கு பின்னால் இருக்கின்றார். அவருடைய போர்வையினுடைய ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டாலும் குணமடைந்து விடுவேன் என்று தனக்குள்ளே அவள் சொல்லிக்கொண்டாள் என்று நற்செய்தியாளர் கூறுகின்றார். அதுதான் நம்பிக்கை. நடந்து வருவது ஒரு சாதாரண மனிதர் அல்ல, மனித வடிவிலே நடந்து வருகின்றவர் இறைவன், இறைமகன், வல்லமை உள்ளவர். அவருடைய போர்வையை தொட்டாலே போதும் நான் குணமடைவேன் என்று அவள் நினைப்பது கடவுள் அவருக்கு கொடுத்த வரம். நம்பிக்கை என்பது கடவுளுடைய வரம். நாமாகவே நம்பிக்கையை உண்டாக்கி கொள்ள முடியாது. கடவுள் நம்மை படைத்து நமக்கு உயிர் தரும் பொழுது நாம் அவர் மீது கொள்ளக்கூடிய ஒரு உறுதியான நிலைதான் நம்பிக்கை. இறைவன் என்னோடு இருக்கின்றார், அவர் வல்லமை நிறைந்தவர், அவர் என்னை பராமரித்து கொண்டே இருக்கின்றார், இறைவன் என்னை விட்டு விலகுவதே இல்லை, நான் நினைப்பதை இறைவன் எனக்கு வழங்குகின்றார். ஒரு சிறு குழந்தை கடையில் இருக்கின்ற ஒரு பொம்மையை தான் தேர்ந்தெடுத்து கையை விரலை நீட்டிக்கொண்டே இருந்தால் அந்த தாய் தகப்பன் அந்த பொம்மையை உடனே அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்து விடுகிறார். குழந்தையினுடைய மனம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. நான் கேட்பதை என்னுடைய தாய் என்னுடைய தகப்பன் எனக்கு வாங்கி கொடுத்து விடுவார். அந்த நம்பிக்கை அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே அந்த குழந்தைக்கு புரியாமலேயே இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நம்பிக்கை இருந்து கொண்டே இருப்பதனால்தான் அந்த குழந்தை உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய உயிரும் அப்படித்தான். இறைவன் என்னுடைய உயிரை காத்து கொண்டே இருப்பார். எனக்கு தேவையானது இறைவன் எனக்கு தந்து கொண்டே இருப்பார். சில நேரத்தில் நான் கேட்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தந்தருளும் என்று நாம் ஜெபிக்கின்றோமே, அது இயேசுநாதர் கற்றுக் கொடுத்த வேண்டுதல். நாம் வேண்டும் பொழுது இறைவன் நமக்கு எப்படி உணவளிப்பாமல் இருப்பார்? இதை வேண்டியவர்கள் யார் உணவில்லாமல் போயிருக்கின்றார்? வானத்திலே பறக்கின்ற பட்சிகளுக்கு கடவுள் அவைகள் கேட்காமலே உணவை வழங்கும் பொழுது நீங்கள் அந்த பறவைகளை விட எவ்வளவு உயர்ந்தவர்கள்! நீங்கள் ஏன் எதை உண்போம் எதை உடுப்போம் என்று கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்கின்றார்.
இந்த பெருமாடுள்ள பெண் பின்னாலே வந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவளை திரும்பி பார்த்து, மகளே துணிவோடு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லும் பொழுது இயேசு ஏன் மற்ற எல்லோரையும் தான் பார்க்கின்றார், ஆனால் இந்த பெண்ணுடைய உள்ளத்தில் இருந்த அந்த நம்பிக்கை, கடவுள் மீது இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அவருடைய போர்வையின் அந்த விளிம்பையாகலும் நான் தொட்டாலும் குணம் பெற்று விடுவேன் என்பதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவளுடைய உள்ளத்திலே தான் இருக்கின்றது. ஆனால் இறைவன் உள்ளத்தை பார்க்கின்றார், உள்ளத்தில் இருக்கின்ற செய்தியை இறைவன் தெரிந்து கொண்டார், உடனே அதை நிறைவேற்றினார். அந்த பெண்ணும் தன்னுடைய உடலிலே அந்த குணத்தை, இயேசுநாதர் கொடுத்த குணத்தை உணர்கின்றாள், இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றாள். நாமும் நம்முடைய நம்பிக்கையிலே வளரவேன், ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்குவேன். எப்படி நம்முடைய வயது ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. நேற்று தினம் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வயது ஒரு நாள் குறைந்திருந்தது. இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற 24 மணி நேரம் முடிந்து விட்டது, ஒரு நாள் நம்முடைய வயது ஏறிவிட்டது. தானாகவே அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தானாகவே அல்ல, இறைவன் நமக்கு உயிரை கொடுத்து கொண்டே இருப்பதனால் அந்த உயிர் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் தான் உயிர், நானே உயிர், நான் சொன்ன சொற்கள் உங்களுக்கு ஆவியும் உயிருமாகும் என்று இயேசுநாதர் சொல்கின்றார். நம்முடைய உடல் உயிர் மட்டுமல்ல, நம்முடைய அருள் உயிர் இறைவனுடைய கொடை. அதற்கு மேலாக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இந்த மூன்றுமே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற கொடை, இறைவன் சம்பந்தமான கொடை. அதுக்கு பழைய பேர்கள் உங்களுக்கு தெரியும், விசுவாசம், நம்பிக்கை, தேவசிநேகம். இப்பொழுது புதிய குறிப்பிடத்தில் அதுக்கு புதிய பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பழைய விசுவாசம் இப்பொழுது புதிய நம்பிக்கை என்று அழைக்கப்படுகிறது. பழைய நம்பிக்கை இப்பொழுது எதிர்நோக்கு என்று அழைக்கப்படுகிறது. வருங்காலத்தில், எதிர்காலத்தில் வரக்கூடிய கடவுளுடைய நல்ல காரியங்களை பற்றி நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டே இருப்பது, அதுதான் எதிர்நோக்கு. அன்பு என்பது மட்டும் மாறவில்லை, அதற்கு இருந்த பழைய பெயரை நாம் மாற்றிவிட்டு அன்பு, அன்பை ரெண்டு பெரும் பிரிவுகளாக பிரித்து பிறர் அன்பு, இறை அன்பு என்று நாம் சொல்கின்றோம். அதை ஒன்றாக்கினால் அன்பு, அந்த அன்பு தான் இறைவன். இறைவன் மீது அளவற்ற அன்பையும் நம்பிக்கையும் நாம் கொண்டிருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக நம்மால் வாழ முடியும். மகிழ்ச்சியை நாம் மற்றவர்களுக்கு கொடையாக தர வேண்டும் ஒழிய கவலையும் துன்பத்தையும் கோபத்தையும் மற்றவர்களுக்கு நாம் கொடையாக தரக்கூடாது. மற்றவர்களுக்கு நாம் அன்பை கொடையாக தருவேன். அந்த அன்பை மற்றவர்களுக்கு தேவைப்படுகின்ற தேவையில் அவர்கள் எதிர்நோக்குகின்ற அன்பை அல்லது உதவியை நாம் செய்யும்பொழுது அதுதான் நாம் அவர்களுக்கு கடவுளுடைய பிரசன்னமாகும். அந்த நேரத்தில் நேரடியாக கடவுளுடைய கருவியாக நாம் கடவுளுடைய கரத்தில் செயல்படுகின்றோம். இத்தகைய மேலான வரத்தை இறைவன் நமக்கு தரும்படி இந்த திருப்பலியில் இறைவனை இறைஞ்சுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலி ஏற்றுக் கொள்வாராக. அருள் வழங்கும் இறைவா, உம்மை இறந்த மன்றாடம் திருச்சபையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம்முடைய திருமகனின் சீடராக வாழ்வதற்கு தேவையான அருள் உதவிகளை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் தூயவரான தந்தையே, என்னும் ஓழம் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனித இயல்பையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வழி கேடுற்றோமோ அவ்வழியை ஈடற்றம் பெறவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏற்பாடு செய்கின்ற. இவை அனைத்தாலும் அளவற்று உமது மாட்சிமை மனிதர் முன் மாண்புறுவதை உணர்கின்றோம். உம் மகத்துவ திருமுன் மகிழ்ந்து நிற்குமான தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேட்பிளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவாம், உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர் தழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, புனித அப்போஸ்தலர், புனித யோசேப்பர், இவ்வுலகிலும் குகந்தவர்களாக இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரிய கடவுளை நம் தந்தை என அழைக்கையே சிரமக்கு கற்பித்தார், எனவே நாம் துணிவுடன் பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின் வாழ்வையும் மேய்ப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும்
செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேர் பெற்றோர் கிறிஸ்துவின் திரு உடலும் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. Thank you.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே, உமது இல்லத்தில் நாங்கள் உமது அருள் காவலையும் அன்பையும் அனுபவித்து மகிழ்கின்றோம். நாங்கள் உட்கொண்ட இத்திருவணவால் திடம் பெற்று உமது நற்செய்தியின் ஆர்வமிக்க பணியாளராக செயல்பட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. Thank you.
கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புல்லோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு இன்று அளித்திடலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திடலும், எங்களை சோதனை விடுவதாலேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சிடலும். ஆமீன். பிதாவுக்கும் சிவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதரித்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றும் இருப்பதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, இயேசுவேகமாயிரம், மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, இரட்சணையாயிரம், புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எங்கள் பாதகாவலான சகல சம்மனசுக்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை எங்களை இரட்சியும். பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியாயே வாழ்க.